ஸோ இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள்லாம் கௌதம் புத்தர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? புத்தர் சொன்னது தான் நம்ம பண்ணுற ஆனாபான சதி தியானம். அவர் சொன்ன தியானம் தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ புத்தர் கூட தியானத்தை பற்றி நல்லா சொன்னார். அதே மாதிரி புத்தரும் தியானம் முழுக்க வரணும் அப்படின்னாக்கா அவரும் ஒரு சில மார்க்கத்தை, அதாவது சில வழிகளை அவர் சொல்லியிருக்கார். ஸோ புத்தர் சொன்னது தான் அஷ்டாங்க மார்க்கம். புத்தர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட பதஞ்சலி சொன்ன அஷ்டாங்க மார்க்கம் கூட ஒன்று இருக்குது, புத்தர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கம் கூட ஒன்று இருக்குது. ஆக மொத்தத்தில் ரெண்டுத்திலையும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ரெண்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் ஒன்று தான். ஆனால் சில சில ஐட்டம் முன்னாடி வரும், சில ஐட்டம் பின்னாடி வரும், அவ்வளோதான், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ புத்தர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மூணு விஷயங்கள் இருக்குது. மூணு விதமாக நம்ம ஒரு ஆட்களை பேர் வச்சு சொல்லலாம். ஒன்று சம்யுக்த புத்தர், இரண்டாவது பிரத்யேக புத்தர், மூன்றாவது அர்ஹந்த். இந்த மூணு விதமாக நம்ம கூப்பிடலாம் தியானம் தெரிஞ்சவங்களை. ஓகே, சம்யுக்த சம்போதினி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சம்யுக்த அப்படின்னாக்க சரியான, சம்போதினி எனக்கு பரமத்தை பற்றி போதனை செய்கிறது, சம்யுக்த சம்போதினி, அதுதான் பரிபூர்ணமான ஜானம். சம்யுக்த புத்தர் அப்படின்னாக்க தான் ஜானத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஜானத்தை, கண்ணமுன்னு இருக்கிற ஜானத்தை கிடையாது, சரியான ஜானத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு போதனை கொடுப்பார். அவர் தான் சம்யுக்த புத்தர். ஓகே, அது ஒரு நிலைமை. இப்போ நம்ம பேசிக்கிற புத்தர் இருக்கார் இல்லையா, கௌதம் புத்தர், அவர் தான் சம்யுக்த புத்தர். எனக்கு அவர் தியானத்தை தெரிஞ்சுக்கிட்டு, சரியான தியானத்தை தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு சொன்னார். இரண்டாவது நிலைமையில் இருக்கிறவங்க யாருன்னாக்கா பிரத்யேக புத்தர், அதாவது சம்யுக்த புத்தர் சொல்ல தியானத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் புத்தர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் திருப்பி அவர் மற்றவங்க டீச் பண்ண முடியாது, அதான் அந்த கெப்பாசிட்டி கிடையாது, அவ்வளோதான், வரணும் கிடையாது. ஸோ தானாக தெரிஞ்சுக்கிட்டு தியானத்தை தான் புத்தர் ஆகிடுவார், அவ்வளோதான், அவர் தான் பிரத்யேக புத்தர். ஓகே, சம்யுக்த புத்தர் சொன்ன தியானத்தை தெரிஞ்சுக்கிட்டு யார் புத்தர் ஆகிறாங்களோ அவர் பேர் தான் அர்ஹந்த். புத்தர் ஒரு 29 வயசு வரலையும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து பிறந்த போது ஜோதிஷம் பார்க்கும்போது ஒன்று அவர் சன்னியாசி ஆகிடுவார், இல்லை அவர் பெரிய மகாராஜா ஆகிடுவார். ஸோ புத்தருடைய அப்பாவுக்கு வந்து அவர் பேர் கௌதமர், புத்தருடைய பேர் கௌதமர், புத்தராத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து பிடிக்காது இல்லையா, அவன் பசங்க ராஜாவோட பையன் எப்படியானோ ராஜா தான் ஆகணும் இல்லையா. ஸோ அவர் வந்து வெளியில் எதுவும் தெரியாத அரண்மனைகள் உட்கார வச்சுட்டு எல்லா சௌகரியங்களும் வச்சுட்டு கொடுத்தாரு, வெளியில் போக அவசியமே கிடையாது, அந்த மாதிரி பண்ணிட்டார். ஒரு 16 வயசில் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தாக்க இந்த உடலோட, இந்த சரீரத்தோட, இந்த பாடியோட எத்தனை சுகம் அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார் கௌதமர். ஸோ ஒரு நாள் வெளியில் போக வேண்டியாச்சு, வெளியில் போனப்போ பார்த்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சதாது ஒரு வியாதி இருக்கிறவரை பார்த்தாரு, அப்புறம் ஒரு வயசானவரை பார்த்தாரு, அப்புறம் ஒரு பிணத்தை பார்த்தாரு, அப்புறம் ஒரு சன்னியாசியை பார்த்தாரு. பார்த்த பிறகு மனம் கலந்துச்சு, என்ன இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ மாற்றம் இருக்குது அந்த உலகத்தில், இது என்னது, எல்லா உலகமும் துக்கத்தோடு இருக்காங்களே, யாரும் சந்தோஷத்தோடு இல்லையே. சன்னியாசியை பார்த்த பிறகு அவர் சந்தேகம் வந்துடுச்சு, இது என்ன சன்னியாசி இப்படி இருக்கார், ரொம்ப குஷியாக இருக்கார், ஜாலியாக இருக்கார், கவலையே இல்லாத இருக்கார், அப்படியே இல்லை. நேரம் அரண்மனைக்கு போயிட்டு அவர் அப்பாவை கேட்பார், அப்பா பதில் சொல்ல முடியாது, ஏன்னா பதில் சொன்னால் அவர் சொல்கிற பதில் அவருக்கு பிடிக்கலை. அதே மாதிரி அவர் ராஜகுரு, எல்லா ராஜாக்கள் குருக்கள் இருப்பாங்க இல்லையா, ராஜகுரு போய் கேட்டார். ராஜகுரு அதுவும் சொன்னார், அதுவும் அவருக்கு அவ்வளோ மனதுக்கு வரலை, ஏன் உலகத்தில் இவ்வளோ துக்கம் இருக்குது, இந்த துக்கத்தை மனிதங்களை துக்கத்தை விடுபட்டு வெளியில் வர முடியாதா, அதுதான் அவர் கேள்வி. வெளியே கிளம்பிட்டார். சரி, வெளியே கிளம்பிட்டு 7 கடுமையாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஹிமாலயஸ் போயிட்டு எல்லா இடத்துக்கும் நிறைய கற்றுக்கினார். ஒவ்வொரு குரு ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி பண்ண, எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். நிறைய விதைகள் கற்றுக்கினார், எவ்வளோ கற்றுக்கினா கூட அவருக்கு வந்து அவருடைய கேள்விக்கு பதில் வர மாட்டேன்றது. மனிதன் எப்படி துக்கத்துலேருந்து விடுபட்டு வெளியில் வருவான், அது வரமாட்டேன்றது, அந்த பதில் கிடைக்க மாட்டேன்றது.
சரி, ஒரு நாள் யாரோ சொன்னாங்க, நீ சாப்பிடாத உட்காந்தனாக்க, தண்ணி சாப்பிடாத, சோறு சாப்பிட உட்காந்தனாக்க உனக்கு வர இந்த தெரிய தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. அதுவும் பண்ணி பார்த்தாரு, ஒன்றுமே வாய்ப்பு கிடையில. சரி, ஒரு நாள் அந்த கயா, இப்போ கயான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் தான் உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்ட்டு அவரை மூச்சு மேல் கவனத்தை வச்சார். ஓகே, மூச்சு மேல் கவனத்தை வச்ச பிறகு மனதில் இருக்கிற எல்லா எண்ணங்களும் கம்மியாயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டார், மனம் அப்படியே சாந்தமாயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டார், என்ன இப்படியா இருக்குது, இப்படி இருக்குது, இவ்வளோ சாந்தமாக இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சார். அப்படியே உட்கார்ந்து நம்ம 24 மணி நேரத்தை நம்ம நாளாக பிரிக்கலாம். பிரித்தா ஒரு பாகம் வந்து 6 மணி நேரம் இல்லையா. எப்போ மனது மேலே, அதாவது மூச்சு மேல் காந்தி வச்சோ உட்கார்ந்தாரோ, மனம் சாந்தமாயிடுச்சு. முதல் 6 மணி நேரத்தில் அவர் அவருடைய எத்தனையோ பிறவைகளை பார்த்தீங்கன்னார். யார்? கௌதமர். எத்தனையோ பிறவைகள் பார்த்தீங்கன்னார், கிட்டத்தட்ட 250-300 பிறவைகள், கடந்த பிறவைகள் பார்த்தீங்கன்னார். எல்லாரும் பிறக்கிறதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்குது. எந்த அனுபவத்துக்காக நம்ம இந்த பிறவி எடுத்தோன்றது நம்மளுக்கு தெரியல, அது தெரியல. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தியானம் பண்ணக்க இல்லையா. அந்த மாதிரி கௌதமர் முதல் 6 மணி நேரத்தில் ஒரு நாள் கண்டினியூஸ் உட்காந்தார், கண்ணை மூடிட்டு மூச்சு மேல் கவனம் வச்சு. எந்திரிக்கவே கூடாது, எனக்கு இந்த பதில் கிடைக்கிற வழி. அதாவது மனிதனுக்கு இந்த கஷ்டங்கள் துக்கங்கள் ஏன் வருது, இந்த பதில் கிடைக்கிற வழி, நான் எந்திரிக்கூடாது அப்படின்ட்டு அவர் பலமான எண்ணத்தை வச்சுட்டு உட்கார்ந்தார் மூச்சு மேல் கவனத்தை வச்சு. அப்போ முதல் 6 மணி நேரத்தில் எத்தனையோ பிறகு பார்த்தீங்கன்னாரு. ஸோ ஒவ்வொரு பிறவையும் நம்ம எடுக்கிறோன்னாக்க நம்மளுக்கு அனுபவத்துக்காக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான், அனுபவம் தான் இல்லையா. ஒரு பெரிய கோடீஸ்வரனான எப்படி இருக்கும், எடுக்கலாம். லட்சாதிபதியான எப்படி இருக்கும், ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருக்கும், ஒரு குழுநிலை எப்படி இருக்கும், ஒரு ஊமையான எப்படி இருக்கும், ஒரு செவ்நிலை எப்படி இருக்கும், ஒரு ஆணா பிறந்த எப்படி இருக்கும், ஒரு பொண்ணை பிறந்த எப்படி இருக்கும், எல்லா அனுபவம் தான் இல்லையா. ஏன் ஆணா பிறக்கிறீங்க? ஆணா, ஆணுக்கு ஒரு சில குணங்கள் இருக்குது, அதை கற்றுக்கணும். ராஜச குணம், ரஜோகுணம் ரொம்ப அதிகம், அதாவது அதிகாரம் செலுத்தணும், அந்த மாதிரி குணம் இருக்குது இல்லையா. அப்போ ஆராய்ச்சி, ஆண்கள் ரொம்ப ஆராய்ச்சி உணவு. ஒன்று வந்து புதுசாக வேறு கண்டுபிடிக்கணும், அதாவது மாற்றம் 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 வேணுன்ட்டு அந்த குணம் ஆண்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பிறந்தனாக்க ஆணாக பிறகு. பெண்ணை ஏன் பிறக்கிறீங்க? ஒரு பொம்பளையை ஏன் பிறக்கிறீங்க? பொம்பளைக்கு இருக்கிற முக்கியமான குணம் அன்பு இல்லையா. எல்லாருமே அன்பு காட்டும் பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே அன்பு காட்டும். குழந்தைங்க எப்படி இருந்தாலும் எல்லார் மேலும் ஈக்குவல் அன்பு காட்டும் இல்லையா, சமமாக அன்பு காட்டும். அதே மாதிரி கருணா, கருணை ரொம்ப அதிகம். அப்புறம் பொறுமை, பூமி, பூமிக்கு நம்ம பூதேவிக்கு பொறுமை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொறுமை அதிகமாக இருக்கிறது ஒரு பெண்களுக்கு. அந்த மாதிரி குணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த குணத்துலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும், என்ன அனுபவம் கற்றுக்கணும், அந்த மாதிரி அனுபவத்துக்காக ஒரு பெண் ஜெரும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிறவியும் ஒரு அனுபவத்துக்காக தான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அனுபவம் தான் ஞானம். அதனால் புத்தர், கௌதமர் எத்தனையோ பிறவைகள் பார்த்தீங்கன்னாரு, ஒரு 250-300 பிறவைகள் பார்த்தீங்கன்னாரு, கடந்த பிறவைகள். ஸோ ஒவ்வொரு பிறவிலேருந்து ஒரு அனுபவம் வந்திருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு பிறவியில் அனுபவம் தான் ஞானம். ஸோ 250 பிறவைகள் அவர் பார்த்தீங்கன்னாருனாக்கா 250 பங்கு ஞானம் வந்திருக்கு, அதாவது அவர் புத்தி அவளை வளர்ந்துருக்கு. புத்தி அவளை வளர்ந்ததுனால்தான் அவர் பேர் புத்தர். அப்போ தான் அவர் புத்தர் ஆனார். அதுக்கு முன்னாடி அவர் கௌதமர் தான். அவளாக புத்தி வளர்ச்சி வந்ததுனால்தான் அவர் புத்தர் இல்லையா. ஓகே, அந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்தார், அவருக்கு புத்தர் ஆகிட்டார். அவர் அவ்வளோ ஞானம் வந்தது, அவ்வளோ ஞானத்தை என்ன பண்ணுறது, அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். அவர் புத்தரான பிறகு நிறைய தேடை, அதாவது மூன்றாவது கண் திறந்துருக்கு, அது அதிலேருந்து பார்த்தார். எனக்கு யார் யார் குருக்கள் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க இந்த ஞானத்தை அப்படின்ட்டு அவர் பார்த்தார். தேடையில் பார்த்த பிறகு எல்லா குருக்களும் உடலை விட்டு போயிட்டாங்க, டைடு அவ்வளோதான். அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு
நண்பர்கள் அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும்ட்டு முதல்ல புத்தன் கிளம்பி அவங்க கரண்ட்ஸ் நாலஞ்சு இடத்துல இருந்தாங்க, அங்கே போயிட்டு அங்கே போய் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதுலேருந்து எல்லா ஞான போதை பண்ண ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஸோ அவர் தெரிஞ்சுக்கிறது உண்மை என்னென்னக்கா, அவர் தெரிஞ்ச உண்மை தான் நம்ம அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்ட்டு. அந்த அஷ்டாங்க மார்க்கத்தில் நீங்கள் பயணம் செஞ்சாக்க மனிதனுக்கு சுகமாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழலாம், துக்கன்றது இருக்காது இல்லையா. ஸோ அவர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கத்தில் இருக்கிற அஷ்டாங்கம் அஷ்டமனாக்க எட்டு வழிகள் சொன்னார், துக்கமாக இல்லாத இருக்கிறதுக்கு எட்டு வழிகள் சொன்னார். ஓகே, முதல் வழி அதாவது முதல் மார்க்கம் என்னென்னக்க சம்யக் திருஷ்டி. திருஷ்டி என்ன, பார்வை இல்லையா. பார்வைனுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கண் பார்வை கிடையாது, உள்கண்ணோட பார்வை அதாவது ஞான பார்வை, சரியான கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா கண் இந்த கண்ணில் மாம்ச கண்ணில் பார்க்குற பார்வை கிடையாது, சரியான கண்ணோட்டம்னாக்க சூக்ஷ்மமாக புத்தியோடு பார்க்குற பார்வை. அவர் சொன்ன முதல் சம்யக் திருஷ்டியில் சொன்னது ஆரிய சத்தியங்கள். என்ன ஆரிய சத்தியங்கள், துக்கம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது, இந்த உலகம் முழுக்க துக்கம் தான். இரண்டாவது சத்தியம் துக்கத்துக்கு காரணம். மூன்றாவது சத்தியம் துக்கத்தை எப்படி நம்ம கடந்து ஏறது. நான்காவது சத்தியம் துக்கத்தை கடந்து ஏறதுக்கு வேண்டிய வழிகள். இந்த நாலு சேர்த்தாக்க நாலு ஆரிய சத்தியங்கள். இதுமே இது பற்றிய முழுக்க முழுக்க நாலெட்ஜ் அதாவது ஞானம்தான் சம்யக் திருஷ்டி, சரியான கண்ணோட்டம் இல்லையா. ஸோ துக்கம், துக்கம்னா என்ன சார், துக்கம் ஏன் வருது. துக்கத்தை நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொன்னாக்க துக்கம்ன்றது ஒரு மனிதனுக்கு ஜென்மம் பிறவை எடுத்தா துக்கம். அதே மாதிரி பிறவை எடுத்த பிறகு உடம்புல வியாதி வந்தால் துக்கம், வியாதி வந்த பிறகு முதுமை அதாவது வயசாகிச்சனுக்கு அது ஒரு துக்கம், கடைசியில் சாவு. அதை அழுகிறோம் உட்காந்து லவலவாக அடிச்சுக்கிறோம். ஓகே, நம்ம எப்பயுமே பிறந்ததில் சாவர் வழியும் இளமையாக இருக்கணும், இளமையோடு இருக்கணும். அது முடியுமா, நம்ம மாற்றத்தை ஏற்றுக்க விரும்பலை, அதனால தான் துக்கம். வயசாகிடுச்சு, முடியல நினைஞ்சிடுச்சு, வெள்ளையாயிடுச்சு, என்ன பண்ணுறோம், டை அடிச்சிடுறோம். முடி வெள்ளையாக மாறுறது நம்ம ஏற்றுக்க விரும்பலை. அதாவது எதை இயற்கையாக வர்றதோ அதை நம்ம ஏற்றுக்க விரும்பலைனாக்க அதுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுறோன்னாக்கா ஏற்றுக்க விரும்பாதது தான் துக்கம். அதனால் வயசாகிடுச்சுனாக்கா ஐயோ, வியாதி வந்துச்சுனாக்கா மற்றவங்க ஹெல்ப் எடுத்துக்கணும், நம்மளால் எந்த வேலையும் பண்ண முடியாது இல்லையா. இந்த வியாதியினால் இந்த உடலோட அனுபவிக்க சுகம் அனுபவிக்க முடியாது இல்லையா. வியாதி வந்து எப்படி அனுப்பிங்க, சுகம் எப்படி அனுப்புவீங்க, இங்கேருந்து பார்த்தாலும் போக முடியாது, எந்த வேலையும் பண்ண முடியாது, எங்கே போனாலும் ஆட்டோ வேணும் அது வேணும் வந்துட்டு அவ்வளோ பைசா செலவாயிடும், அவ்வளோ சம்பாதம் கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் துக்கம். ஸோ இந்த நாலு பிறப்பு துக்கம், அப்புறம் வியாதி துக்கம், அப்புறம் வயசாகிச்சனக்க துக்கம், அப்புறம் கடைசி துக்கம் சாவு. இந்த நாலு துக்கத்துக்கு மூலமானது. இன்னும் என்ன துக்கத்துக்கு மூலமானது, இது நாள் இல்லாத. இப்போ நம்ம ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாக்க துக்கம். நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம பிடிக்காதவங்க நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் துக்கம் தானே. பிடிச்சவங்க போயிட்டாலும் துக்கம், தூரமாக துக்கம், பிடிக்காதவங்க நெருங்கிட்டு அவங்களோட நம்ம இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு எப்படி இருக்கும், அதுவும் துக்கம். ஓகே, துக்கத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னக்க திருஷ்ணா. திருஷ்ணா அப்படின்னு திருஷ்ணாக்க கோரிக்கை, அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை. அதாவது ஆசை இருக்கலாங்க, பேராசை இருக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை பேர் தான் திருஷ்ணா அப்படின்னாங்க இல்லையா. ஒன்று காமதிருஷ்ணா, அதாவது உடம்புக்கு தேவை இருக்கிற எல்லா கோரிக்கைகள் அளவுக்கு மிஞ்சி. சாதாரணமாக இருந்தால் அது பற்றி கவலைப்பட அவசியம் கிடையாது. அளவுக்கு மிஞ்சின கோரிக்கைகள் பவதிருஷ்ணா அப்படின்னாங்க. திருஷ்ணா ஏன் சொல்கிறனாக்க அளவுக்கு மிஞ்சி இந்த கோரிக்கை பேர் தான் திருஷ்ணா அப்படின்னாங்க. பவதிருஷ்ணா பவானாக்க பெரிய பெரிய உயர்ந்த ஜென்மங்கள் பிறவி எடுக்கணும், உயர்ந்த ஜென்மங்கள் எடுத்து உயர்ந்தபடி நம்மளுக்கு அனுபவங்கள் வரணும், அது பேர் பவதிருஷ்ணா. அதே மாதிரி விபவதிருஷ்ணா,
விபவத்தில் சொன்னாக்க ஜென்மம் பிறவே இருக்கக்கூடாது, அது ஒரு கோரிக்கை தானே, அது முடியுதா? பிறவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா அது முடியுமா? முடியாதா? அதுதான் போகணும், ஆனால் அது நடக்க மாட்டேன்றத. ஏன் நடக்க மாட்டேன்றது? ஏன் நடக்க மாட்டேன்றதுனாக்க, நம்ம பெரிய வரத்துக்கு காரணம் என்ன? நம்ம பெரிய வரத்துக்கு காரணமே நம்ம கர்மாக்களுடைய பேலன்ஸ் தான். நல்லதாவது கெட்டதாவது எந்த காரியம் நீங்கள் பண்ணாதோ அது கர்மான்னு சொல்லுவோம் தான் இல்லையா? நல்ல காரியம் பண்ணியிருந்தாக்கா நல்ல கர்மா, நல்ல கர்மாக்கு நல்ல பலன். நல்ல பலன் எப்படி அனுபவிப்போம்? சுகரும் சுகமான சுகத்தில் வசதிகள். கெட்ட கர்மா, கெட்ட காரியம் பண்ணால் கெட்ட கர்மா, கெட்ட காரியம்னாக்க பாவத்தில் போயிட்டு எப்படி அனுபவிப்போம்? வியாதி. அவ்வளோதாங்க, நம்ம பண்ணுற எந்த கர்மாவும் சரி கெட்டது நல்லது டிவைட் பண்ணிடலாம். சின்ன சின்ன கெட்ட கர்மாக்கள், சின்ன சின்ன வியாதிகள். பெரிய பெரிய நல்ல கர்மாக்கள், பெரிய பெரிய சலுகைகள், பெரிய புண்ணியம். சின்ன சின்ன நல்ல கர்மாக்கள், சின்ன சின்ன புண்ணியம், அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் ஈக்குவேஷன். விபவ திருஷ்ணா, விபவ திருஷ்ணனுக்கு பிறவே இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஒரு கோரிக்கை. அது எப்படி நடக்கும்? அது நடக்கணுனாக்க என்ன ஆகும்? நம்ம கர்மாவோடைய பேலன்ஸ் ஜீரோ ஆகிடணும் இல்லையா? நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் கர்மாவோடைய பலன் வந்துடும். ஸோ எந்த கர்மா பண்ணால் கூட பலன் வந்துடும். பலன் வந்தாக்க பெரிய வந்துடும், அது அனுபவிக்கணும் இல்லையா? உடம்பு தேவை இருக்கு இல்லையா? பெரிய வந்துடும். ஸோ பெரிய வரக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் பாரு கர்மா பண்ணிட்டே இருந்தானாக்கா, இந்த கோரிக்கைகள் அளவுக்கு மிஞ்சி இருந்தானாக்க அதுதான் திருஷ்ணான்னு சொல்லுவோம், அதுதான் துக்கத்துக்கு மூல காரணம், அது அஜ்ஞானம். அவ்வளோதான். ஓகே, அப்போ துக்க நிவாரணம் திருஷ்ணா இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கோரிக்கை கோரிக்கையோடு இருக்கலாம், ஆனால் அது அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை ஆகிடக்கூடாது, துஷ்ணம் ஆகிடக்கூடாது. ஞானம் அதுதான் சம்யக் திருஷ்டி, சரியான கண்ணோட்டம். இது முதல் மார்க்கம் இல்லையா? ரெண்டாவது மார்க்கம், இது மட்டும் தெரிஞ்சுக்கின போதுமா? இந்த ஞானமாக தெரிஞ்சுக்கின போதுமா? ஞானம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? அது நடவடிக்கையில் வைக்கணும் இல்லையா? அது வைக்கிறனாக்க பலமான சங்கல்பம் வேணும். சங்கல்பம் என்ன? பலமான ஒரு எண்ணம், எண்ணத்துக்கு ரொம்ப பலம் இருக்கணும். அதாவது அந்த எண்ணத்தை வச்சானாக்க அது பேர் சங்கல்பம் சொல்லுவாங்க. அதுக்கு விகல்பம் வரக்கூடாது, அதாவது அந்த எண்ணம் வந்தானாக்க அந்த எண்ணத்துக்கு மாறி இன்னொரு எண்ணம் வரக்கூடாது. ஒரு வாட்டி அந்த எண்ணம் வச்சாலும் அந்த பலமாக எண்ணம் அப்படியே இருக்கணும், ஒரே எண்ணமாக இருக்கணும், அதுதான் சங்கல்பம். இரண்டாவது மார்க்கம் சம்யக் சங்கல்பம். சங்கல்பம் என்ன? மனதோட செய்கிற பலமான யோசனை, சிந்தனை, பலமான சிந்தனை, அதுதான் சங்கல்பம். எப்படி இருக்கணும் சங்கல்பங்கள்? இப்போ முதல்ல திருஷ்டி, சமய திருஷ்டி வந்துடுச்சு, அது அதை நிறைவேற்ற, அதை நம்ம வழிபடுத்துறனாக்க நம்மளுக்கு சரியாக பலமான எண்ணம் கூட வேணும் இல்லையா? சமயக் சங்கல்பம் வேணும். அது எப்படி வரும் சமய சங்கல்பம்? ஸோ நம்ம சங்கல்பம் எப்படி இருக்கணும், நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னாக்க எந்த விதமான ஹிம்சை பண்ணக்கூடாது. எந்த பிராணிக்கும் எந்த ஜீவனுக்கும் நம்ம ஹிம்சை பண்ணக்கூடாது. ஓகே, அது ஒரு பலமான சங்கல்பமாக இருக்கணும். எந்த எந்த சூழ்நிலையும் நம்ம இன்னொரு பிராணிக்கு இன்னொரு ஜீவனுக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது. இரண்டாவது சங்கல்பம் அது அனாவசியமான கோரிக்கைகள், அதாவது திருஷ்ணா சொன்ன இல்லையா, அந்தளவுக்கு கோரிக்கைகள் போகக்கூடாது. அந்த மாதிரி சங்கல்பம் வச்சுக்கணும், அதாவது கோரிக்கை நிறைவேற மாதிரி தான் இருக்கணும், அளவுக்கு மிஞ்சின கோரிக்கையை வச்சுக்கூடாது. எவ்வளோ தூரத்துக்கு அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை, எவ்வளோ தூரத்துக்கு சரியான கோரிக்கைன்றது நம்ம புத்தியை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது இரண்டாவது. மூன்றாவது துவேஷம். துவேஷம்னு கேள்விப்பட்டீங்களா? துவேஷம், வெறுப்பு. யாருமே வெறுப்பு காட்டக்கூடாது, வெறுப்பு தன்மை இருக்கக்கூடாதுங்க, வெறுக்கக்கூடாது, துவேஷம் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும்? துவேஷம் அப்படின்னாக்க வெறுப்பு, அதாவது பிடிக்காத தன்மை இல்லையா? அதனால் முதல்ல வர்றது என்ன? கோபம் தான் வரும். வேஷம் வரதுக்கு முன்னாடி கோபம் வரும் இல்லையா? அதனால் என்ன என்ன கஷ்டம்? தன்னுடைய கோபம்தான் தன்னுடைய எதிரி. நம்ம என்ன கர்மா செஞ்சாலும் நம்ம செய்கிறதுலேருந்து எதிர்க்க இருக்கிற மனுஷன்லேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லையா? ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கிற ப்ராப்ளம் எங்கன்னாக்க மனதோடு திட்டிக்கிறது. சப்போஸ் நீங்கள் இந்த உடலோட நம்ம யாராவது திட்டினீங்க, அது யாராவது நம்ம கொலை பண்ணிங்க, இல்லை யாராவது நம்ம அடிச்சிங்க, ஓகே, அப்போ எதிர்க்க இருக்க மனுஷன் என்ன செய்வான்?
அவனும் திருப்பி அடிப்பான், அதை திருப்பி திட்டுவான். ஓகே, அப்போ நம்ம பண்ணுற கர்மாவுக்கு எதிர் எதிர்க்கிறது ஆப்போசிட்ல ரியாக்ஷன் வந்திருக்கு. நம்மளுக்கு நம்மக்கிட்ட ஆக்ஷனுக்கு ஆப்போசிட்ல ரியாக்ஷன் வந்திருக்கு, அப்போ கொஞ்சம் பேலன்ஸ் ஆச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு கோபம் வந்தது திட்டோம், நம்ம பத்து திட்டம் எதிர்க்கறக்காமல் நாலாக திட்டுவான் இல்லை அடிப்பான், அதுவும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அப்போ மனதுக்குள்ள திட்டிக்கணும்னு வச்சுங்களேன், மனதுக்குள்ள திட்டிக்கணும்னாக்கா எதிர்க்கறக்கிறதுக்கு தெரியாது நம்ம என்ன திட்டுறோன்ட்டு. அப்போ என்ன ஆகும், நம்மக்குள்ளே ஆக்ஷனு நம்மக்குள்ளே ரியாக்ஷன், அதுதான் டேஞ்சர். கோவம் வந்ததுனாக்கா நீங்கள் பார்க்கணும், கோவம் வந்து கண்ணெல்லாம் அப்படியே சவுந்து போயிடும், ஓகே, வார்த்தையெல்லாம் தடுமாறும், கண்ணில் தண்ணி வந்துடும் இல்லையா, மூச்சை தடுமாறும், மூச்சை ரொம்ப பலமாக எழுப்போம், அதிகமாக எழுப்போம், என்ன பண்ணணும் தெரியாது. முதல்ல கோவம் வந்தேனாக்கா நம்மளை தான் அதை அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, அதனால தான் கோவம் தான் நம்ம எதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எண்ணத்தை நம்ம தடுக்கிறோம், அதுதான் நம்ம பலமான சங்கல்பமாக இருக்கிறோம் இல்லையா. யார் மேலே வெறுப்பு இருக்கக்கூடாது, எந்த பிராணிக்கும் ஹிம்சை நடக்கக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது. மூன்றாவது சங்கல்பம், எந்த விதமான கோரிக்கைகளும் அளவுக்கு மிஞ்சி அதை துஷ்ட அளவுக்கு போயிடுத்து போகக்கூடாது. இந்த மூணு சங்கல்பத்தை நம்ம வச்சுக்கணும், அதுதான் சம்யக் சங்கல்பம். யோசனைகள், யோசனைகள் தான் எல்லா காரியரூபமாக மாறும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான், ஒன்றுலேருந்து 100 யோசனைகள் வந்திருக்கு, எதை விஷயத்து எதை விஷயத்துக்கு மேலாவது, ஓகே, 100 யோசனை வந்தேனாக்கா உடம்பு வேலை செய்யாது, எந்த வேலையும் உடம்புலேருந்து ரியாக்ஷன் இருக்காது. 100 யோசனை வரவில்லையோ, ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான், 100 யோசனை வரவில்லையோ நம்ம உடம்புலேருந்து எந்த விதமான ஆக்ஷன் இருக்காது. 101 யோசனைலேருந்து 200 யோசனைகள் வந்தது அப்படின்னாக்கா அது எப்படி வரும், செயலாக வெளியில் பேச்சுவார்த்தை மூலிமா வரும், வார்த்தைகள் மூலமாக பேச்சு மூலிமா வெளியில் வரும். 100 யோசனை வரலையும் ஒரு ஆக்ஷன் இருக்காது, 101 200 வரலையும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான், அது 10,000 அது நான் வர யோசனை பொறுத்து, ஓகே, 101 200 வரலையும் யோசனை வந்தாக்கா அதை வந்து யோசனை நிற்காது, வார்த்தைகள் மூலம் வெளியில் வரும். இன்னும் அதிகமான யோசனை வந்துடுச்சு, அதாவது 201 அதுக்கு மேலே வந்ததுனாக்கா அது செயல் ரூபமாக வருங்க, உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அது வழி உடம்பு வேலை செய்யாது பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் எங்கே மூலம், வேறு எங்கே இருக்குது, யோசனையில் இருக்குங்க இல்லையா. ஸோ நம்முடைய வாக்கு, நம்முடைய சொல், சம்யக் வாக்கு அப்படின்னாக்கா சரியான பேச்சுற விதானம், சரியான பேச்சு. ஒன்று போய் பேசக்கூடாது, இரண்டாவது மற்றவங்களை பிரியமாக இருக்கிற மாதிரி தான் பேசணும், மூன்றாவது கோழி முட்டை விடக்கூடாது, இல்லாத பொருளாது மற்றவங்களை சொல்கிறோம் இல்லையா அது மட்டும் சொல்லக்கூடாதுங்க, நான்காவது வெட்டி பேச்சு பேசக்கூடாதுங்க. வெட்டி பேச்சுனாக்கா நீங்கள் அரசியலை பற்றி பெரிய பாஷணம் கொடுத்தீங்க, சம்பாஷணம் கொடுத்தீங்கனாக்கா, பெரிய லெக்சரை கொடுத்தனா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, உங்களால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, உங்களால் மற்றவங்க பிரயோஜனம் இருக்கா, ஒரு உபயோகம் கிடையாது, வெட்டி பேச்சு ஆயிடுச்சு, எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா. சம்யக் வார்த்தைகள், சம்யக் பேச்சு, சரியான பேச்சு, சம்யக் வாக் அப்படின்னாக்கா இந்த நாள் இருக்கக்கூடாது. ஒன்று வெட்டி பேச்சாக இருக்கக்கூடாது, இல்லை கோழி முடித்தனமாக மற்றவங்களை பற்றி கெட்டதாக சொல்கிறதோ இல்லாத பொருளாக சொல்கிறதோ இருக்கக்கூடாது. மூன்றாவது பேசுனா பிரியமான பேச்சு பேசணும், நான்காவது பொய் பேசக்கூடாது. திரிகரணம், த்ரீ எனக்கு மூணு, கரணம் எனக்கு செய்கிறது, திரிகரண சித்தி எனக்கு சொல்லால செய்யால சிந்தனையால், சிந்தனை சொல் செயல், மனம் வாய்ப்பேச்சு உடல், இந்த மூணு சரியாக இருந்தாச்சுங்களேன் மனிதன் சரியாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ முதல்ல சிந்தனை, சமய சங்கல்பம், சரியான முறையான எண்ணங்கள். இரண்டாவது சமயக் வாக்கு, சரியான முறையான பேச்சு. மூன்றாவது சமயக் கர்மா. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.